மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, எங்களின் நியாயமான கோரிக்கைகளை, எங்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து, முன்வைத்து, இன்றைய பொன்னாடு போராட்டம் மூலமாக, மூலமாக எங்களின் நியாயமான கோரிக்கைகளை, எங்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம், முன்வைக்கின்றோம். முன்னாள் படை வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள் என்ன அந்தஸ்து வழங்கிடு, வழங்கிடு, மாநில, மாநில, மாவட்டங்கள், மாவட்டங்கள் வாரியாக, வாரியாக தளவாரியம், தளவாரியம் அமைத்திட வேண்டும், அமைத்திட வேண்டும். ஒரே பதவி, ஒரே பதவி, ஒரே ஊதியம், ஒரே ஊதியம் வழங்கிட வேண்டும், வழங்கிட வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்கிட, ஊதியம் வழங்கிட வசதி செய்துதரப்பட வேண்டும், வசதி செய்துதரப்பட வேண்டும். மறு வேலைக்கான, மறு வேலைக்கான வசதிகள், வசதிகள் செய்துதரப்பட வேண்டும், செய்துதரப்பட வேண்டும். மாவட்ட கலெக்டர்கள், மாவட்ட கலெக்டர்கள் மாதந்தோறும், மாதந்தோறும் குறைத்திருக்கும் நாளில், குறைத்திருக்கும் நாளில் எங்களையும் வரவேற்று, எங்களையும் வரவேற்று எங்கள் குறைகளை, எங்கள் குறைகளை தீர்த்து, தீர்த்து தீர்க்க ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசதிகள், கேன்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும், செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் குடிசை மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியம் அமைத்து, அமைத்து விதவைமார்கள், விதவைமார்கள் மற்ற ஓய்வு பெற்றவர்களுக்கு, மற்ற ஓய்வு பெற்றவர்களுக்கு நலனடைய, நலனடைய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். கோரிக்கைகளை இந்த ஒன்றாவது கவன ஈர்ப்பு, கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலம், போராட்டத்தின் மூலம் தெரிவிக்கின்றோம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி முன்னாள் எல்லை பாதுகாப்பு நலசங்கம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் முன்னாள் எல்லை பாதுகாப்பு ஆந்திர பிரதேஷ் மற்றும் அகில இந்திய முன்னாள் துணை இராணுவ படைவீர் நலசங்கம் தமிழ்நாடு சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். முன்னாள் படைவீரர்கள் என்ற அந்தஸ்து வழங்கிட வேண்டும். மாநில மாவட்டங்கள் தோறும் நல வாரியம் அமைத்து தரப்பட வேண்டும். ஒரே ஊதியம், ஒரே 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 பதவி, ஒரே ஊதியம் என்ற செயலை மாற்றை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாவட்ட கலெக்டர்கள் மாதந்தோறும் குறைத்திருக்கும் நாளில் பிஎஸ்எஃப் சிபிஎம்எஃப் வீரர்களை அழைத்து குறைத்திருக்கப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும் குடிசை மாற்று வாரியம் அமைத்திட விரைவுமார்கள் ஓய்வு பெற்றவர்கள் நலனடைய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். கல்வி, உயர்கல்வி, பொறியியல், மருத்துவம் ஆகியவற்றில் வாரிசுதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கிட வேண்டும். ஜிஎஸ்டி வரி விலக்கு, டிஎன்பிசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு முன்னுரிமை வழங்கிட வேண்டும். சிஜிசிசி வசதிகள் மாவட்டங்கள் தோறும் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று இந்த 10 அம்சங்களை மேற்கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் இன்று இந்த சென்னை மாநகரில் வள்ளுவர் கோட்டையில் நடைபெறும் கூட்டத்திற்கு தலைமையேற்று தாங்கிக் கொண்டு எஸ் கே சீனிவாசன், பி சி சுவாமி மாநில தலைவர், பிஎஸ்எஃப் வெல்பரேஷன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் வெல்பரேஷன் தமிழ்நாடு சார்பாக எங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றால் 13/12/2019 டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் அகில இந்திய அளவில் போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று நாங்கள் வெளியுறவுக்கு நியாயமான முறையில் தெரிவிக்கும் மத்திய அரசு வலியுறுத்தி எல்லா மாவட்டத்திலும் வந்து 30 மாவட்டம் ஆந்திரா வந்து மழை காரணமாக ஆந்திராவும் வந்திருக்காங்க. நிறைய கேட்கணும். எஸ் கே ஸ்ரீனிவாசன் மாநில தலைவர், பிஎஸ்எஃப் வெல்பரேஷன் தமிழ்நாடு.